அரேபிய பாலைவனத்தின் நடுவே அந்த ஊர் இருந்தது. நபிகள் நாயகத்தின் பிறப்பு பூலோக வரலாற்றை அப்படியே புரட்டி போட்டிருந்த நேரம். கல்வி என்னும் வாய்ப்பு வறியவர்களுக்கும் வழங்கிட வேண்டும் என பாலைவன பூமியில் பிறந்த ஜீவ ஊற்று உத்தரவிட்டிருந்தது. அப்படித்தான் பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பை பெற்றிருந்தாள் லைலா. அவளுக்காகவே தன் பெயரையும் பள்ளியோடு இணைத்துக் கொண்டான் ஹைஸ். ஊருக்கு வெளியே கூட்டஞ்சோறு ஆக்கிய காலத்திலிருந்தே இருவரும் இணை பிரியா நண்பர்கள். விடலை பருவத்தின் விதைகள் உடலுக்குள் விதைக்கப்பட்டவுடன் ஆட்டத்தின் விதிமுறைகள் மாற்றம் கண்டன. காதலர்களுக்கே வரும் பெரும் வியாதியான கவிதை பழக்கம் அங்கே வாட்டியது. லைலாவின் உதடுகளை பற்றியே 1000 கவிபாட நாணத்தின் பெருமழையில் நித்தமும் நினைந்தாள் லைலா. காதல் என்ன ஒரு வழி பாதையா என எதிர்கனை தொடுக்க கற்றுக்கொண்டாள் லைலா. கவிதையில் கற்பனை கரைமிஞ்சிய கடலானது. கற்பனையை நிஜமாக்கிவிட துடித்தார்கள் இருவரும். உலகத்து அற்புதங்களை எல்லாம் உன் காலடியில் வைக்கவா என்று ஹைசிடம் ஒற்றை முத்தம் போதும் 3 ஜென்மத்திற்கும் சேர்த்து என்று ஒரே போடாக போட்டாள் அந்த லைலா. பாலைவன மண் உன் பாதத்துளிகள் விரிந்திருக்கிறது என்பான் ஹைஸ். ஆலமரம் என்றாலும் வேறு ஓரிடத்துக்குத்தான் சொந்தம் என்று பதில் சொன்னாள் லைலா. இப்படியான காதல் வகுப்புகள் ஒவ்வொரு வருடமும் அப்படியே நீடித்தன. பிரிவெனும் அரக்கடை துரத்த தோல்வி எனும் தேவதையை ஏற்றுக்கொண்டார்கள் இருவரும். பள்ளியின் கடைசி வகுப்பில் 3ஆம் வருடமும் உட்கார்ந்து கொள்ள இடம் தேடினார்கள் அவர்கள். அவர்களுக்கு ஆட்டு மூளையை ஆண்டவன் வைத்து விட்டானோ என்ற கவலை இரு வீட்டாரையும் கலங்கடித்தது. குலத்தொழில் குடிபுகச் சொன்னார் ஹைசின் அப்பா. நேற்று வரை வீசி வந்த வசந்த காற்று புயலின் வருகையால் வேறு நாட்டுக்கு சென்று விட்டது. தினந்தோறும் அவள் கன்னத்தை தாங்கிய கரங்களுக்கு கண்ணீரை துடைக்கவே நேரம் சரியாக இருந்தது. வாழ்க்கையில் முதலாக அரேபிய மண் அவனுக்கு சுட்டது. வீடு முழுவதும் லைலாவின் உருவத்தை அவன் வரையத் தொடங்கினான். எத்தனை முறை வட்ட கல்லில் வடித்தாலும் காதல் அழகை கொட்டி தீர்க்க முடியவில்லை அவனால். லைலாவும் தன் பங்குக்கு இவனுடைய பெயரை அறை முழுவதும் எழுதி வைத்தாள் பாருங்கள். படுக்கை விரிப்பில் அவன் பெயர் எழுதி அதன் மேல் படுத்துக் கொண்டாள் லைலா. காலம் மற்றும் ஒரு முறை கருணை காட்ட வேண்டும் என அல்லாவை பிரார்த்தித்தாள். உள்ளூர் வணிகன் ஒருவன் இவளது முக்காடிட்ட முகத்தை பார்க்க தினமும் வீட்டுக்கு வர துவங்கினான். ஹைஸ் லைலாவின் வீட்டை தினமும் சுற்றி வைந்தான். அவளுக்கு மட்டும் கேட்கும் விதத்தில் ரகசியமாக கத்தினான். 3 ஆள் உயர கோட்டை சுவர் இவன் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க மறுத்தது. அவளுக்கு வலிக்கும் என அதுவரை மலைத்து வந்த தாடியை பூமியை நோக்கி படர விட்டான். அழுக்கின் படியில் ஆடைகள் கனத்தன. சில நாட்களிலேயே அவனை அனைவரும் மஜ்னூன் என்று அழைக்க தொடங்கினார்கள். அரேபிய மொழியில் மஜ்னூன் என்றால் பைத்தியம் என்று பொருள். இதையெல்லாம் பொறுப்படுத்த வேண்டியதில்லை என நினைத்தான் அவன். காதல் தேவதையை வரைய கரித்துண்டுகளை பொறுக்கி எடுத்துக் கொண்டிருந்தான். ஓவியம் வரைய ஊர் சரியில்லை என காட்டுக்குள் காதல் வளர்க்க புறப்பட்டான் ஹைஸ். மரங்களில் எல்லாம் லைலா, பாறைகளில் எல்லாம் லைலா. கடைசியாக தண்ணீரில் எப்படி எழுதுவதென தர்க்கத்தில் இருந்தவனை வீட்டுக்கு வர சொல்லி மன்றாடினார் ஹைசின் அப்பா. சிக்கலின் முதல் முடிச்சை உணர்ந்த ஹைசின் தந்தை திருமணம் செய்து வைக்க ஒப்புக்கொண்டார். அமீரி குலத்தை சேர்ந்தவளான லைலாவின் வீட்டுக்கு சென்றவரிடம், உன்னளவுக்கு நான் நல்லவன் இல்லை, உறைவாள் ஒன்று உனக்காக காத்திருக்கும் என்று சீறினார் லைலாவின் தகப்பனார். அதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். உன்னளவுக்கு நான் நல்லவன் இல்லை, உறைவாள் ஒன்று உனக்காக காத்திருக்கும் என்று சீறினார் லைலாவின் தகப்பனார். வணிகனின் வசதியை பார்த்து பிரமித்த லைலாவின் தந்தை திருமணத்தை அடுத்த நாளையே நடத்தி முடித்தார். முதல் இரவில் ரோமங்கள் இல்லாத முன் கையை பார்த்தே அவன் மூர்ச்சையானான். ஒட்டகப்பாலில் குளிப்பாட்டவா, பேரிச்சைகளால் பிரமீடு கட்டவா என்றெல்லாம் வலை வீசி பார்த்தான். சமூகம் அளித்த சலுகைகளின் மேல் ஏன் சாட்டை சுழற்றுகின்றாய் என பின் நிரவு ஒன்றில் அப்படியே விசும்பினான் வியாபாரி. மௌனமே எனது தாய்மொழி என்றாள் லைலா. ஹைசின் காதை கடித்தது இந்த செய்தி. வாழ்நாள் முழுவதும் உன் வாசலில் வசந்தம் வீற்றிருக்கட்டும் என கவிதை எழுதி அனுப்பினான். கட்டுக்களை உடைக்க காத்திருந்த காட்டாரின் கதவு அப்படியே திறந்து கொண்டது. அந்த கடிதம் பிறை நிலா மட்டும் விழித்திருக்கும் இரவில் வீட்டை விட்டு வெளியே வந்து அப்படியே வெளியேறி ஹைசின் காலடிக்கே ஓடினாள் லைலா. பாறையொன்றிய நிழலில் படுத்து கிடந்தவனை பார்த்த பின்னரே மூச்சு விட்டாள் இவள். கருணையில்லா காட்டு வழி அளித்திருந்த காயங்களுக்கு மறந்துட்டான் ஹைஸ். பேச எத்தனையோ இருந்தும் எந்த மொழியில் என்று தெரியாமல் விழித்தார்கள். கண்கள் பேசட்டும் என இருவரும் முடிவெடுத்தார்கள். கற்பனையில் இருவரும் கட்டிக்கொண்டார்கள். காலை கதிரவன் வருவதற்கு முன்பே வீடு திரும்பினாள் லைலா. நாளையும் வருவாயா லைலா, நாளையும் வருவாயா என்று கேட்டவனிடம் நிச்சயமாக என்றாள் லைலா. இதற்குள் ஊர் முழுவதும் லைலாவின் இரவு பயணம் பரவியிருந்தது. வீட்டுக்குள் சிறை வைக்கப்பட்டாள் அவள். அந்த நாள் இரவு எப்போதும் போலவே வந்தது. வருவதாக அவனிடம் எதிர்பார்ப்பை விதைத்துவிட்ட குற்ற உணர்ச்சி இவளை வாட்டியது. இனி எந்த இரவும் நேற்றியதை போல் இருக்கப் போவதில்லை என்ற உண்மை அதிகமாக கசந்தது. அடுத்த நாள் காலை படுக்கையில் மலர் மார்புகள் விரைத்து கிடந்தவளை எழுப்பச் சென்ற கணவன் ஐயோ ஐயோ என்று கதறினான். லைலாவின் முடிவு கேட்ட ஹைஸ் சொர்க்கத்துக்கு போகும்போது ஏன் சொல்லாமல் போனாள், சொர்க்கத்துக்கு போகும்போது ஏன் சொல்லாமல் போனாள் என்று தன் மனதையே அழுது அப்படியே மனதுக்குள்ளே கேட்டுக்கொண்டான். அடுத்த வினாடியே பாறையின் விளிம்பிலிருந்து விழுந்தான். அரேபிய பாலைவனம் இன்றும் இவர்களது கவிதையை பாலை நிலத்தில் கவிதையாக தாங்கியிருக்கிறது.